வணக்கம். மேல் செஸ்ட் ஃபேட் இப்போ ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதை நம்ம கைனகோமாஸ்டியான்னு மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த கைனகோமாஸ்டியில் ரொம்ப சிவியர் ஃபார்ம் தான் கிரேட் 3 கைனகோமாஸ்டியா. இந்த கிரேட் 3 கைனகோமாஸ்டியாங்கிறத தான் பெண்ணோட மார்பகம் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கிரேட் 3 கைனகோமாஸ்டியாக்கும் கிரேட் 2 கைனகோமாஸ்டியாவுக்கு என்னென்ன வேறுபாடுகள், என்னென்ன நுணுக்கங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அது தெரிஞ்சாதான் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் டாக்டர் செந்தில்குமார். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். ஸோ ஒரு கைனகோமாஸ்டியா ப்ராப்ளமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்ம லிபோசக்ஷன் சொல்லுவோம். அதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்மால் ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த ஃபேட்டெல்லாம் கரைச்சி எடுத்துருவோம். கிளாண்ட் டிஷ்யூ இருந்தால் அது கருவளையம் கிட்ட ஓப்பன் பண்ணி அதை எடுத்துருவோம். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஆனால் கிரேட் டூக்கு கிரேட் த்ரீக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? நம்பர் ஒன், கிரேட் த்ரீயில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சுமார் ஒரு 500 கிராம் ஒரு சைடு ஃபேட் இருக்கும். இன்னும் முக்கியமாக கிரேட் த்ரீயில் அந்த ஃபேட் சைடுலலாம் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோன் டூன்னு சொல்லக்கூடிய அந்த அகில் பகுதிகளெல்லாம் போயிருக்கும். ஒரு சிலருக்கு பிரஸ்ட் ரோல் மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணி ஆகணும், ஃபேட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். இது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணேன்னா ஒரு சிலர் வந்து அதை மிஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எனக்கு இந்த இடம் எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும். நம்பர் டூ, கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எக்ஸஸாக இருக்கும். அப்படின்னு என்னென்னா அது தோல், அதாவது அந்த மார்பகங்கள் பெருசாக இருக்கிறங்காட்டி தோல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம ஃபேட்டெல்லாம் எடுத்தக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பலூன்லேருந்து காற்று எடுத்தக்கப்புறம் எப்படி தோல் தோலன்னு ஆகுதோ அதே மாதிரி தோல் லூஸாக இருக்க வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு வயசு சின்ன வயசு, ஸ்கின் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா கவலைப்பட வேண்டியதில்லை, 2-3 மந்த்ஸில் ரெடி ஆயிரும். ஆனால் உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்குது, ஸ்ட்ரெச்ட் அவுட்டாக இருக்குதுன்னா லைபோசக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியாவில். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேசர் லைபோசக்ஷன் பண்ணிக்கிட்டால் பெட்டர். இந்த லேசர் லைபோசெக்ஷனாக என்னென்னா லேசர் கதிர்வீச்சுகளை வச்சு லைபோசெக்ஷன் பண்ணும்போது அந்த கதிர்வீச்சுகள்லாம் ஸ்கின்னில் ரியாக்ட் ஆகி ஒரு கொலாஜன் ஃபார்மேஷன் கொண்டு வந்து ஸ்கின்னை வந்து டைட் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு வந்து டைட் பண்ணி விட்ருவோம். ஸோ லேசர் லைபோசெக்ஷன் இந்த கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், அந்த நிப்பிள் ஏரியோவில் கருவளையம் எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குது. யூஸ்வலாக மார்பகங்கள் இறங்கி காணப்படுறங்காட்டி இது கீழே இறங்கி இருக்கும், அதை நம்ம லிஃப்ட் பண்ணணும். இது கூட முக்கியமாக ஆண்களுக்கு பொதுவாக 2.8-3 சென்டிமீட்டர் தான் அந்த ஏரியோலாவோட சைஸ் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஏரியோலா வந்து ஸ்ட்ரெச்சாகி பெருசாக இருக்குதுன்னா அதை வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது. அது உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் எனக்கு இது ரிடக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா சர்க்கம் ரிடக்ஷன் டெக்னிக் மூலம் அந்த ஏரியோலா சைஸையும் சுருக்கி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மூணு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ஃபேட் எவ்வளோ இருக்குது, எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ரெண்டாவது ஸ்கின் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது, ஸ்கின்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் இருக்கா, பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் லூஸ் ஆகுமா. மூணாவது முக்கியமான பாயிண்ட், அதாவது இந்த ஏரியோலான்னு சொல்லக்கூடிய கருவளையம் எந்த சைஸில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கவனித்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டாக்டர் ஹெல்ப் பண்ணி சூப்பராக ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே, உங்கள் டாக்டர் சூப்பராக வேலை செஞ்சாலும் சரி, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் பண்ணியாகணும். நம்பர் ஒன், அறுவை சிகிச்சை முடிஞ்சோன்னா அப்படியே முடிஞ்சதுன்னு போயிடக்கூடாது. எஸ்பெஷலி கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியா இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் மருத்துவரை வந்து மறுபடியும் பார்க்கணும், செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபேட் நிறையா எடுக்கிறங்காட்டி அந்த எடுத்த இடத்துல வெற்று இடம் நிறையா இருக்கும், டெட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வெற்று இடத்துல நிறையா நீர் கோர்த்து எடிமா வரலாம், சீரமாக வரலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஷன் கார்மெண்ட். நம்ம அந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட் டைட்டாக அணியறங்காட்டி அந்த வீக்கம் சீக்கிரமாக குறையும், நீர் கோர்க்காமல் இருக்கும். பொதுவாக 2-3 வாரம் போட சொல்லியிருப்போம். ஆனால் கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியா 4-6 வாரம் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், மசாஜஸ் நல்லா அழுத்தி பண்ணணும், ரொம்ப நாள் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலம் கிரேட் த்ரீ கைனகோமாஸ்டியா மூலம் எப்படி சூப்பராக ரிசல்ட்ஸ் வரலான்னு பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.